अम्बा सांबवी चंद्रमौली प्रबला अवर्णा उमा पार्वती काली कैमवती शिवा त्रिनयनी काध्यायिनी भैरवी सावित्री नवयौवनां सुभगरी साम्राज्य लक्ष्मी प्रदा चित्रूपी परदेवदा भगवती श्री राजराजेश्वरी। ओम नमः शिवाय। மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான பிலவ வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் 27/3/2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த பங்குனி மாதத்திலே சுபகாரியங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. திருமணம் போன்ற வைபவங்கள், கிரகப்பிரவேசங்கள், ஆலயத்திலே கும்பாபிஷேகங்கள் போன்ற சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் நாட்டிலே தலை விரித்தாடுகின்ற அத்தியாவசிய பொருள்கள் இல்லை, மக்களுடைய அன்றாட வாழ்வுக்கு தேவையான எரிபொருள்கள் இல்லை, பால்மாக்கள் இல்லை என்று இந்த பல்வேறு கஷ்டங்களோடு சங்கடங்களோடு மன உளைச்சல்களோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் நிவர்த்தியாக வேண்டும். எந்த விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லாத வாழ்வு ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் என்று நாம் இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுது நல்ல எண்ணங்களோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த இறை பிரார்த்தனை தான் நமக்கு எல்லா விதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது. எங்களுடைய குலதெய்வங்களை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இஷ்ட தெய்வங்களை வழிபாடுகள் செய்ய வேண்டும். பெற்றோர்களை அரவணைக்க வேண்டும். இவ்வாறு அந்த பெற்றோர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பிள்ளையைத்தான் இறைவன் ஆசீர்வதிப்பாராம். அந்த வகையிலே இறை வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுடைய அன்பையும் பெற வேண்டும். நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள் இவர்களுடைய அன்பையும் பெறுகின்ற பொழுது அவர்கள் ஆசி வழங்குகின்ற பொழுது நம் வாழ்வில் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். இந்த உலகை ஆட்சி படைத்து கொண்டிருக்கின்ற கொரோனா என்கின்ற நோய் பரவல் இன்னும் முற்றாக நீங்கவில்லை, ஆங்காங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கொரோனா என்கின்ற நோய் பரவலிலே மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்பொழுது அத்தியாவசிய பொருள்கள் இல்லை, தேவையான பொருள்கள் இல்லை, தட்டுப்பாடுகள் என்கின்ற பொழுது பல்வேறு சங்கடங்களுக்கு மத்தியிலே மன உளைச்சல்களோடு இருக்கின்ற அனைவருக்கும் நிச்சயமாக வெகு விரைவிலே இவையெல்லாம் நிவர்த்தியாகி இறையருளினாலே நாம் சந்தோஷமான வாழ்வு வாழ்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்ற நல்ல சிந்தனையோடும் இந்த மாணவ செல்வங்கள் பல்வேறு கனவுகளோடு ஏக்கங்களோடு இருக்கின்ற உயர்கல்வியை கற்று உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்ற ஆசைகளோடு இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறவும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.